ரொம்ப நாளாக பிளானை போட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் ஏ டு செட் சென்னை டு வயநாடு பேக்கேஜ்லாம் புக் பண்ணி சப்பா அவனே காடு மேடுன்னு சுற்றி கூட்டு வந்துறாயா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா 12:50 பெரங்குளத்தூர் பிக்கப் பாயிண்ட்டை போய் கோயம்பேடுன்னு மாற்றி சொல்லிட்டா என் ஃப்ரெண்டு. ஏலே இப்படி பண்ணுற கிறுக்கு மென்டல் பயலே அப்படின்னு யோசிச்சுட்டு பஸ்ஸுக்காரனுக்கு ஃபோன் பண்ணால், நான் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டுருக்கேன், நீ சேலமில் கனெக்டிங் பஸ்ஸில் கனெக்ட் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டான். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஃப்ரெண்டோட கார் ஞாபகம் வந்தது. சரி கார்லேயே சேலம் போயிடலான்னு பிளானை போட்டு காருக்கு பெட்ரோலும் போட்டு அர்ஜுன அருவியில் சாங்கெல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு வேகமாக வந்தா வேனு 3 மணி நேரம் லேட்டு. ஒரு வழியாக வேனில் ஏறி இடத்த போட்டு அண்ணங்க அக்கா சாங்குக்கு வைப்லாம் போட்டு லைட்டாக ஒரு தூக்கத்தையும் போட்டு முடிச்சு பார்த்தா வயநாடு வந்துருச்சு. அங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே சொச்சிப்பாரா ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 65 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதை கட்டிட்டு சரி ஃபால்ஸை நோக்கி நடப்போம் நடந்துட்டு இருந்தா ரொம்ப காலமாகவே ஃபால்ஸு வரவே ஒரு வழியாக ஃபால்ஸை ரீச் ஆகி அங்கே ஒரு குளியில் போட்டு வெள்ளம் வந்தோடனே பேலி வைப்பில் ஒரு ஊஞ்சல் இருந்தது, அதில் ஏறி விளையாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சர் கேமிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒருத்தன் கைத்தில் தொங்குறான், இன்னொருத்தன் குரங்க விட மோசமாக தாவிட்டு இருந்தான். என்னடா இதுன்னு கேட்டால் ஜிப்லைனு மவுண்டைன் கிளைம்பிங்லாம் சொன்னாங்க. சரின்னு நானும் லைனில் நின்று எல்லா ரைடும் போயிட்டு வரதுக்குள்ளே இருட்டிடுச்சு. சரி வாங்கடா கேம்பிங் பிளேஸ்க்கு போகலான்னு சொன்னால் கேம்பிங் பிளேஸ்க்கு ஜீப்பில் அதுவும் ஆஃப்ரோட் ரைடில் தான் போகணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ரைடும் சூப்பராக இருந்தது. நல்ல குண்டும் குழியில் ஏற்றி இறக்கி நம்ம குடலே வெளியே வந்து விழுந்துடும் போல் அந்த மாதிரி ஒரு ரைடு. ஆனால் நம்ம நேரம் வண்டி பாதியில் பிரேக் டவுனு. வேறு வண்டி வரத்துக்குள்ளே பீதியாகி இருட்டில் நின்றுட்டுருந்தா ஒரு செம்ம வியூங்க. எல்லா மரத்துலேயும் சுற்றி குட்டி குட்டி லைட்டிங் இருக்கிற மாதிரியே ஒரு வியூ. என்னடான்னு கேட்டால் மின்மினி பூச்சி. அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரெக்கிங் அதெல்லாம் போகிறீங்களோ இல்லையோ, நைட் அந்த வியூவை பார்க்குறதுக்காகவாவது நீங்கள் போகணும். ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆக வேணும் அதெல்லாம். அப்புறம் ஒரு வழியாக வேறு ஒரு வண்டியை பிடிச்சி கேம்ப் சைட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். செம்ம பசி. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா சப்பாத்தி. சரி 2 வாங்கி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு உள்ளே இறங்கி போகிறோம். அதுவும் ஒரு குட்டி, அந்த கேம்பிங் சைட் போகிறதுக்கும் ஒரு குட்டி வழி இருந்தது பாத்வே மாதிரி. அது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா வந்து கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி எல்லாம் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆகி செம்மையாக இருந்தது. நம்மளும் ஒரு 2 ஸ்டெப்பை போட்டு அதுக்கப்புறமா வந்த டயர்டுனால சரி போய் தூங்குவோன்னு சொல்லிட்டு டென்ட்டு போனோம். அங்கங்கே குட்டி குட்டியாக அட்டைங்க இருந்தது, அதெல்லாம் கடிக்காமல் எஸ்கேப் ஆகி எப்படியோ டென்ட்டுக்குள்ளே போயிட்டு படுத்துட்டோம். அப்புறமா ஜிவிஎம் சாங் மாதிரி. அப்புறமா அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தப்போ நல்ல மழை, வெளியில் அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் தெரிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது டென்ட்டில் தங்கியிருக்கிறது. ஆனால் ஒரு கொஞ்சம் காட்டுக்குள்ளே, அதனால் லைட்டாக பீதியாகவும் இருந்தது. மார்னிங் எழுந்து அந்த வியூ பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ட்ரெக்கிங் பிளேஸு இயர்லி மார்னிங் வந்து ஒரு சன்ரைஸ் பார்க்க போகலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம ரிவர் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவருக்குள்ளே நம்மளை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கல் மலை எல்லாத்தையும் தாவி தாவி நம்மளும் போயிட்டு வந்தோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸு அங்கேயும் அங்கங்கே அட்டைப்பூச்சி இருந்தது, ஆனால் நம்மலாம் எஸ்கேப் ஆகி அப்படியே ஓடிட்டோம்.
மாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ரிட்டன் வரப்போ வந்த வழி இல்லாம வேற வழியில தான் மேலே ஏறி போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அது காடாக தான் இருந்தது. சரி, வழுக்கி விழுறதுக்கு பதிலாக காட்டில் நம்ம நடந்து போகிறோம்னு சொல்லி போயிட்டு இருந்தா ஒரு லெவலுக்கு மேலே நிறைய காலில் ஏதோ ஏறுற மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக அட்டை, எங்கே பார்த்தாலும் அட்டையாக இருந்தது. அப்போ தான் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிற அண்ணா சொல்கிறாரு அது ஒரு அட்டைக்காடுன்னு. ஐயோ, அதை இப்பயா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தப்பி குதிச்சு ஓடு ஓடுன்னு ஓடி மலை மேலே ஏறி நின்று பார்த்தோன்னா ஒரு ஒருத்தர் காலிலையும் ஒரு 20 அட்டை கடிச்சிருக்கோங்க. அப்புறமா அவங்க உப்பெல்லாம் எடுத்து தேய்ச்சாங்க, அதனால் அது விழுந்துருச்சு. ஆனால் அது கடித்த இடத்துலேருந்து ரத்தம் வந்துட்டே தான் இருந்தது. ஒரு 2 ஆகியும் வந்துட்டே தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது சில அட்டைலாம் நல்ல ரத்தத்தை குடிச்சு பேசாயிடுமா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்த பிறகு ரெடி ஆகி எல்லாருமே கேம்ப் சைட்டை விட்டு கிளம்பிட்டோம். ரிட்டனுக்காக பஸ்ஸுக்காக வந்துட்டோம். ஆனால் அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எனக்கு அந்த மின்மினி பூச்சி பார்த்தது, அதுக்கப்புறமா நாங்கள் ஃபால்ஸ் போய் குளித்தது, அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பேக்கேஜாக நம்ம போனோம்னா இந்தந்த இடத்துக்கு போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேக்கேஜஸில் இவங்க வந்து நிறைய அட்வென்ச்சரஸாக பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், அதனால் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். பட் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான டைமிங்க்கு போய் பஸ்ஸை பிடிச்சி போயிடுங்க. அப்போ இன்னும் நல்லாவே ஜாலியாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் நிறைய அழிஞ்சிட்டோம். நம்ம எல்லாருமே காது குத்துலேருந்து கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் வரைக்கும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்போம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்மே எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா எனக்குமே கிடச்சது கிடையாது. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்ன நம்ப முடியுதாங்க. ஆமாம், அந்த அப்ளிகேஷன் தான் ஏஐ இமேஜ். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு கியூஆர் கோடு வைக்கிறாங்க. அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே அவங்க வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுக்கலாம். கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போட்டோஸ் எல்லாமே அந்த ஈவெண்ட்ல நடந்ததை ஸ்கேன் பண்ணி உங்க வாட்ஸ்அப்கே அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாலுமே ஏ இமேஜ் இருக்கா அப்படின்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்க போட்டோ உங்களுக்கு வந்து சேரும். போட்டோகிராஃபர்ஸ், நீங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏ இமேஜோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறோம். அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ்மே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கிளையண்ட்டை ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பிலான ட்ரிப்ஸ் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மீடியா கிளாஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.